இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்புக்கு அவர் வந்து இந்த நாட்டினுடைய மக்கள் குடியரசுத் தலைவராக வாழ்ந்தவர் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள். ஏவுகணை ஏவல் திட்டத்திலே ஒரு தனி முத்திரை பதித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள், இளைஞர்கள் முன்னேற முடியும், மாணவர்கள் வரக்கூடிய காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடத்திலே அழுத்தமாக எடுத்துச் சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள். ஜனாதிபதி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவி முடிந்ததற்கு பிறகு பெரும்பாலும் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையைத்தான் அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் பதவியிலிருந்து தான் ஓய்வு பெற்றாரே தவிர பணியிலிருந்து அவர் ஓய்வு பெறாமல் தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். ஆக அவர் மறைந்திருப்பது இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே என்னுடைய சார்பில் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்துக்குரிய ஒன்று. இந்தியாவினுடைய கடைகோடி ராமேஸ்வரத்திலே சாதாரண குடும்பத்திலே பிறந்து சிறிய பள்ளியிலே படித்து தன்னுடைய கடின உழைப்பின் காரணமாக இந்திய திருநாட்டினுடைய முதல் குடிமகனாக பொறுப்பேற்று மிகச்சிறந்த முறையிலே பணியாற்றிய பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்திய திருநாட்டினுடைய ஏவுகணை தந்தை என்று அவருக்கு மறுபெயரும் உண்டு. கனவு காணுங்கள் என்று இளைஞர்களுக்கு அறிவுரை கூறி அதன் அடிப்படையிலே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிதீபம் ஏற்றிய பெருமை மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு உண்டு. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு வரை மாணவர்கள் இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாகவே செயல்பட்டார்கள். இந்திய திருநாட்டிற்கு அவர்கள் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறலாம். தன்னுடைய இறுதி மூச்சு கூட தான் விரும்பிய துறையை பற்றி பேசும்போது பிரிந்தது என்பது அதன் மேல் அவருடைய ஈடுபாட்டை எடுத்து காண்பிக்கின்றது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களது மறைவு என்பது இந்திய திருநாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு செய்தி நம்மையெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் தீவில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று பிறகு திருச்சியில் முதுகலை பயின்று ஒரு சிறந்த விஞ்ஞானியாக உருவானவர்தான் மறைந்த அப்துல் கலாம் அவர்கள். தான் கற்ற அறிவியலை, தான் கற்ற அனைத்தையும் நாட்டு வளர்ச்சிக்காக, மக்கள் வளர்ச்சிக்காக, மக்களுடைய எதிர்காலத்திற்காக அதை அவர் பயன்படுத்தினார். ஒரு சிறந்த விஞ்ஞானியான அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையை பலப்படுத்துவதில், அறிவியல் வளர்ச்சியை மற்ற அனைத்து பகுதி வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவதில் அவர் உறுதியாக இருந்தார். எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத அவர் சொந்த காலில் நின்று சுயமுயற்சியால் வளர்ந்தவர். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடுவார், அவர்களோடு பேசுவார், அவருடைய எதிர்காலத்தில் மிகவும் அக்கறையோடு இருந்தவர். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இளைய தலைமுறைக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக அக்னி சிறகு என்ற நூலை எழுதினார். இன்றும் அந்த நூல் என்பது இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசப்பற்றுமிக்க, தனக்காக வாழாமல் நாட்டுக்காக வாழ்ந்த, தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த
அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு என்பது தேசத்துக்கும் தேச மக்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்று நான் கூற விரும்புகிறேன்.